இல்லைங்க, அதாவது புதிய கட்சி தொடங்கணும். இப்போ நாங்கள் அண்ணாதிமுகவே ரெட்டலையும் கேட்குறோம். கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்குது. சிவில் வழக்கு 1 வருஷம் இழுக்கலாம், 2 வருஷம் இழுக்கலாம், 3 வருஷம் கூட இழுக்கலாம். உடனே தீர்வு கிடைக்காது. இந்த காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் வந்தால் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஈவனாக ஒரு சின்னம் வேணும். அந்த சின்னம் கிடைக்கணும்னு சொன்னால் ஒரு கட்சி ஆரம்பித்தா தான் கிடைக்கும். ஸோ புதிய கட்சி திடீர்னு ஆரம்பிக்கணும்னு சொல்லலை. எங்கிட்டலாம் கலந்து ஆலோசித்தது பிறகு அந்த ஒரு முடிவுக்கு வந்தார். வரும்போது எப்படி போகிறோம்னு சொன்னால், இப்போ கோர்ட்லேயே நாங்கள் கேட்குறோம். இப்போ நாங்கள் ஏற்கனவே அண்ணாதிமுக ரெட்டலையும் கேட்டோம், எங்கிட்ட கொடுக்கல. அவங்களுக்கு மெஜாரிட்டின்னு கொடுத்துட்டீங்க, அதே மெஜாரிட்டி எங்கிட்ட இருந்துச்சு, எங்களுக்கு கொடுக்கல. இப்போ நாங்கள் இப்போ இந்த அண்ணாதிமுக பிரிஞ்சிருக்கும்போது அண்ணாதிமுக அம்மானின்னு நாங்கள் செயல்பட்டோம். அப்படி அந்த அணியில் நாங்கள் செயல்படுறதுக்கு அனுமதி வேணும். அந்த அணியில் செயல்படும் போது தேர்தல் வந்தால் ஒரு பொதுவான சின்னம் கிடைக்கிறதுக்கு குக்கர் சின்ன மாதிரி ஒரு சின்னம் வேணும். அதுக்காகத்தான் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கோர்ட்டில் வழக்கு தொடுத்துருக்கோம். அந்த தீர்ப்பு வந்தவுடன்
நியாயமாக ஒரு கட்சி ஆரம்பிப்பார். அப்படி ஆரம்பித்தா நாங்கள் 18 எம்எல்ஏக்களும் கூட இருப்போம், பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அதை ஆரம்பிக்க முடியாமல் தனி கட்சி தான் தொடங்கணுன்ற ஒரு முடிவு வந்தால் அவர் தனி கட்சியை தொடங்குவார், நாங்கள் 18 எம்எல்ஏக்கள் அவர் பக்கம் போக முடியாது. அப்படி போனால் எங்கள் 18 எம்எல்ஏக்களுக்கும் தகுதி நீக்கம் செய்யப்படும், ஆட்டோமேட்டிக்காக எம்எல்ஏ பதவி இழந்துருவோம் கட்சி தகவல் தடை சட்டத்தில். ஸோ நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போம். அவர் தனி கட்சி ஆரம்பித்து ஒரு சின்னத்தை வாங்கி உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட்டு ஜெயித்த பிறகு அவரும் இந்த ரெட்டலையும் அண்ணாதிமுக வாங்குறதுக்காக தான் அந்த தனி கட்சி தோங்குறாரு. நாங்களும் சின்னம்மா தலைமையில் புதுச்சேரி தலைமையில் கட்சி பின்னாடி இருந்து இந்த ரெட்டலையை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் ஒரு அணியில் ரெண்டு பாடுபடுறோம், அவர் மக்களை சந்தித்து பாடுபடுறாரு. ரெண்டு பேரும் சேரும்போது அண்ணாதிமுக ரெட்டலையை வாங்கி எல்லாரும் ஒன்றா இருந்து நம்ம அடுத்து இயக்கிறதுக்கு தான் அந்த ஏற்பாடு. 18 தொகுதியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு. எதுக்கு 18 மட்டும் பிரிக்கிறது? தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமாக எங்கள் தொகுதிகளெலாம் வராத காரணமே இங்கே இருக்கிற ஒரு துணை முதல்வர் எங்கள் தொகுதிகளெலாம் அந்த நாங்கள் கேட்டது அந்த இந்த திட்டம் துப்புரவு அணை திட்டம் அது காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சட்டமன்றத்திலையும் நான் பேசினேன், அதை ஒரு ஸ்கீம் போட்டு ஆய்வு பண்ணி அதை செய்யுங்க பாண்டே அதை செய்கிறதுக்கு முன் வரல. ரெண்டு சப்ஸ்டேஷன் கேட்டேன் கூடலூருக்கும் கம்பத்துக்கும் ஈபியில், அதையும் செய்கிறதுக்கு முன் வரலை. ஸோ இவங்க எந்த தொகுதிக்குமே செஞ்சது மாதிரி தெரியல. இவங்க என்னமெல்லாம் இப்போ முதல்வர் துணை முதல்வருக்கு இருக்கிற எம்எல்ஏக்களை எப்படி கட்டி பாதுகாக்கணும் அவ்வளோதான். மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை பற்றி யோசிக்கலை. இது ஊழல் உள்ள ஆட்சி. இந்த ஆட்சி மறைஞ்சா தான் மக்கள் அம்மாவுடைய ஆட்சி ஊழலில் ஆட்சி வரணும்னு சொன்னால் அண்ணன் டிடிவி தினகரன் தலைமையில் நாங்கள் இருக்கிற மாதிரி மக்களும் வருவாங்க, நாங்கள் நல்ல அரசை கொடுப்போம். கோர்ட்டு இன்னைக்கு இதோட ரிட்டன் டெஸ்ட் அட்மிட் இப்போ முடிஞ்சு அடுத்து தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சுருக்காங்க. என்னைக்கு தீர்ப்பு சொல்ல போகிறோம்ன்ற முத நாள் சொல்லுவாங்க. நல்ல தீர்ப்பாக தான் வரும்ன்றது எங்களுடைய எண்ணம். அண்ணே ஜனவரி 26 தீர்ப்பு வராட்டி எங்களுக்கு பாதகமாக தீர்ப்பு சாதகமாக வந்தால் சட்டமன்றத்துக்கு போவோம். ஒருவேளை எம்எல்ஏ நீக்கினது சரிதாண்டு வந்துருச்சுன்னு வச்சுக்க சத்தியமாக மேல்முறையீட்டுக்கு போக மாட்டேன். நான் 18 எம்எல்ஏக்களும் போக மாட்டோம். எங்களுக்கு ஓட்டு போட்டு எடப்பாடி பழனிசாமி தோக்கணும்னு சொன்னவரை சேர்த்து அவர் கூட மாற்றி ஓட்டு போட்டவரை நீங்கள் துணை முதலமைச்சராகி சட்டமன்றத்தில் வச்சுருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணும்னு சொல்லி 18 எம்எல்ஏ ஓட்டு போட்டவனே தகுதி நீக்கம் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் யாராலும் ஏற்றுக்குருவாங்களா? இப்படி இருக்கும்போது இந்த தீர்ப்பு எங்களுக்கு பாதகமாக வந்தால் இன்னும் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் மேல்முறையீடு போகாமல் டிக்ளேர் பண்ணுங்கள் 18 தொகுதி வேக்கன்னு சொல்லி நாங்கள் இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சு வந்துக்கிறோம். ஜனவரி 26 தேனியில் நடக்கிற செயல் கூட்டத்தில் முக்கியமான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, அது தமிழகமே திரும்பி பார்க்கக்கூட அறிவிப்பாக இருக்குமானே? இல்லை, இன்னைக்கு தேதி என்ன? 23, 24, 25 ரெண்டு நாள் பொறுக்க மாட்டீங்களா? 26 வாங்க. 26 தமிழகம் நல்லா பார்ப்பீங்க, தமிழகமே பார்க்கும். நல்ல செய்திக்காக தான் நாங்கள் கூட்டமே போடுறோம். இன்றைக்கி பார்த்தா தேனியிலேருந்து நாங்கள் கூட்டத்துக்கு வர்றதுக்குள்ளே பார்த்தா எவ்வளோ மக்கள் யாரை வாரம் கூட்டி என்னை வரவேற்கிறாங்க. காரணம் அந்த டிடிவி தினகரன் தலைமை ஏற்றுக்கிட்டாங்கல்ல, மக்கள் ஆற வாரம் நீங்களே பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ நல்ல இயக்கத்தில் நாங்கள் இப்போ சேர்ந்துருக்கேன், நல்ல தலைமையில். அந்த தலைமையை மக்கள் விரும்புகிறாங்க. நிச்சயமாக ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான வேலையில் அடுத்து இவங்க பண்ணுவாங்க.